ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சார்லஸ் லம்பெல்டு சவுசி ஹவுஸை பற்றி பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த எஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆனது வந்து சார்லஸ் லம்போட ஃபஸ்ட்டு எஸ்ஏவாக எது பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னா இந்த சவுசி ஹவுஸ்ன்றது தான் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து கிளர்க்கு, அதாவது சார்லஸ் லம்ப் கிளர்க்காக ஒர்க் பண்ணாங்க சவுசி ஹவுஸ்ன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸாமினர் ஆஃபீஸில் வந்து சவுசி ஹவுஸில் வந்து கிளர்க்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சவுசி ஹவுஸில் எது ஃபேமஸாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட் கமர்ஷியல், அதே மாதிரி ஃபைனான்சியல் அண்டர்டேக்கிங் வந்து கிரேட்டாக ரொம்ப அதிகமாக நடந்துகிட்ருக்கு. இது வந்து எக்ஸ்டாப்ளிஷ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுசி ஹவுஸ் வந்து இயர் ஆஃப் ஆக்ஸ்போர்டு 1711 வந்து எக்ஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. ஷேர்ஸ் ஃப்ரம் த ஹவுஸ், அதாவது என்னென்னா இப்போ ஒரு ஒரு ட்ரேடு நடக்குது அப்படின்னா அதில் வந்து இந்த சவுசி ஹவுஸுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 106% வந்து அமௌண்ட் வந்து வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த எஸ்ஏ தான் சவுசி ஹவுஸ்ன்றது எதை டிஸ்கிரைப் பண்ணுதுட்டுருக்குன்னா த கம்பெனி அண்ட் தென் கிளர்க்கு. ஸோ இதை மட்டும்தான் இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கு. கேஷியர், அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய கேஷியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீவன்ஸ் அப்படின்றவன் தான். அங்கே இருக்கக்கூடிய அக்கௌண்டட் வந்து ஜான் டிப் அப்படின்றவர், சரிங்களா. ஜான் வந்து ஃபோன் பண்ணார் என்னத்தனா மியூசிக்கை வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஜானோட ஹாபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டு த வேக்கன்ஸ் அப்படின்றது தான் அவரோட ஹாபியாக இருந்திருக்கு. அதே மாதிரி அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கும் கூட. அது மட்டும் இல்லாமல் ஹென்றின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சவுசி ஹவுஸோட கிளர்க்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு ஜர்னலிஸ்ட்டும் கூட. அவர் எது எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து எழுதியிருக்காரு, ரைட்டிங் பண்ணியிருக்காரு. பெக்யூலர் கிளர்க் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூலட், அப்படி தான் வந்து இவர் பெக்யூலர் கிளர்க்காக இருந்துகிட்ருக்காரு. சீரியஸ் கிளர்க்கு வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாப்வர்த் அப்படின்றவர் தான் சீரியஸ் கிளர்க்காகவும் அந்த கம்பெனியில் இருந்துகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹாப்வர்த் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் ஆஃப் நியூட்டன், அங்கே வந்து அவர் ஒர்க் பண்ணிகிட்டும் இருக்கார், சரிங்களா. வாங்க நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம்.